அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐந்தாம் தந்திரத்தில் சன்மார்க்கம் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கிருக்கிறோம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரரூபோதயத்து உற்று அசைவானது இல்லாமை ஆன சண்மார்க்கமே என்று சண்மார்க்கிறதுக்கு ஒரு விளக்கம் தரார் சண்மார்க்கம் என்கிற ஞான நெறி ஒளி நெறி பற்றி பல முறை நாம் இங்கே சிந்தித்தோம் முந்தைய பதிவுகளில் இந்த சண்மார்க்கம் என்கிற நெறிக்கு நீங்கள் வர வேண்டுமானால் அந்த ஞான நெறியில் நீங்கள் நிற்க வேண்டுமானால் அசைவற்ற நிலைக்கு வர வேண்டும் அசையாமை அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கிறார் அப்போ மனம் அசையாமல் அசையாமல் இருக்குன்னா உடம்பு இல்லை மனம் அசையாமல் ஒரு நிலையில் நின்று வெற்றி பெறுவது ஞான நெறி இன்னும் சொல்லப்போனால் எண்ணங்களின் தொகுதி தான் மனம் எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்களற்ற தாட்லெஸ் ஒரு நிலைக்கு உங்கள் மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே மனதற்ற நிலைக்கு வர்ற பொழுது இந்த சன்மார்க்க நேரில் நீங்கள் நிற்க முடியும் அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆன்மாவை பாசத்தினின்றும் பிரித்து பதியோடு சேர்த்தல் சண்மார்க்கம் கனியாத மனத்தை நன்றாக கனிய வைத்தல் சன்மார்க்கம் கெடாத மெய்ப்பொருளின் தோற்றத்துடன் பொருந்தி அசைவற்று இருத்தல் சன்மார்க்கம் அசையாதபடி கூடியிருத்தலே சன்மார்க்கம் இப்போ இந்த பாட்டுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது எது அசையக்கூடாது மனம் அசையாமல் ஒரு பொருளை நிற்கணும் இப்போ அவ்வளவு சொல்கிறாங்க ஒன்றாக காண்பதுவே காட்சி புலனைந்தும் வென்றான்தன் வீரமே வீரம் மற்றும் ஒன்றானும் சாகாமல் கற்பதுவே கல்வி சாகாமல் கற்பதுவே கல்வி ஒரு பாடம் பே சாகாமல் கற்பது வித்தை அப்படி ஒரு பாடம் தன்னை பிறர் ஏவாமல் உண்பது ஊன் அவ்வளோ தனிப்பாடல் இருக்குது அது என்ன சொல்ல வராங்க மனம் ஒரு நிலை நின்றாதான் ஒன்றாக காண்பது காட்சி நம்ம பலவாக பார்த்துட்ருக்கோம் நம்ம மனம் பலகோடியாக இருக்கு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழ நெஞ்சம் புண்ணாகச் செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே மனம் பலவாறாக ஓடிட்டுருக்கு இந்த பலவாறாக ஓடுகிற மனத்தை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு நோக்கோடு நிறுத்துவதற்கு தான் ஒரு குருபுரான் தேவைப்படுறார் தான் குருவுடைய ஒரு சொல்லு தான் ஒரு வாய்மொழி கீதை தான் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் திருவள்ளூர் சுகர் பாருங்கள் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடி மல்லபல்ல கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி 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 மனம் சலிக்கிறது ஒரு சின்ன நேரம் அவ்வையார் சொன்ன அந்த அதே கருத்தை பெருமா நடராஜபதி மாலை என்கிற அந்த பாடலில் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவு மலம் ஐந்தும் மென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் அவ்வையார் சொல்கிறாங்க அதே கருத்து அப்படியே பெருமான் ஆறாம் திருமுறையில் நடராஜபதி மாலையில் பேசுவோம் அப்போ மனம் ஒருமைப்பட்டு நின்றாதான் ஒன்று தான் சிவம் நூறு பேர் இல்லை ஒரே பொருள் அதுக்கு பேர் சிவம் அந்த மாதிரி தெரிந்து அந்த ஒன்றிலேயே அசையாமல் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அதே சன்மார்க்கம் அதுதான் மரணமலா பெருவாழ கொண்டாந்து விடும் அந்த கல்விக்கு பேர் தான் சாகாத கல்வி இப்போ ரெண்டு பேரும் ஒரே கருத்து அவ்வையார் சொல்கிறாங்க தனிப்பாடலில் சாகாத கல்வியே கல்வி அதையே அப்படியே வள்ளற்பெருமானு எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு நம்ம போன பாட்டில் நாம் சொன்ன மாதிரி நேற்று பார்க்க மாதிரி தெளிவு அடையணும் தெளிவு அடைஞ்சால் சிந்தை தெளிவாகும் இது ரொம்ப அழகாக ஒரு தொடர் பழமொழி போல் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அது பழமொழியில் குமரகுருபுர வாக்கு சிந்தையின் நிறைவே செல்வம் குமரபுர சுவாமி சொல்லியிருக்கிறார் சிதம்பரம் கோவை என்கிற அவருடைய நூலில் பன்னிரெண்டாவது பாடலில் சிந்தையின் நிறைவே செல்வம் குமரகோர சாமி சொல்கிறார் இதுக்கு என்ன சார் செய்யலாம் இப்போ அசையாமல் இருக்கணுங்கிறாரு அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கம் அப்போ நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே நான் உடல் அசைவை சொல்ல மன அசைவு நினைவு அசையாமல் இருக்கணும் நினைவு அசையாமல் மனதற்ற பரிசுத்த நிலை நிற்பது தான் சண்மார்க்கிறார் அதை அருணர் ஒருபடி மேலே போய் சொல்கிறார் அவர் மனமே நிற்கலையாம் முருகப்பெருமான கேட்குறாரு ஒரு மடையனாக இருக்கிறேன் மட்டியாக இருக்கேன் சகட கட மட மட்டியாக இருக்கிறேன் என் மனசு நிற்கலையே நான் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இல்லை அரை நிமிஷம் நேரம் என் மனசு நின்பதிமேங்கிறார் அரண்ங்கிறாரு எங்கே நிற்கணுமா எனக்குள்ள ஒரு இடம் இருக்குது அந்த இடம்தான் சுழிமுனை அந்த இடம்தான் இறைவன் இருக்கிற இடம் அதுதான் நெற்றிக் கண் உலக்கண் நெஞ்சக்கண் புருவக்கண் என்றெல்லாம் சொல்கிறாங்க அந்த கண் இருக்கிற சரண கமலாலயம் கமலாலயம் அந்த கமலாலயம் அது சரண கமலாலயம் சரணகமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடசகட மூடமட்டி பலவினையிலே தமையேன் மிடியால் மயக்க உருவே அருணகநாதர் பேசுகிறார் திரு சுவாமிமலை திருப்புகளில் அவர் அவ்வளோ பெரிய ஞானி முருகனே காட்சி கொடுத்து அவருக்கு ஓங்கார பிரணவத்தை காட்டி கொடுத்தவர் அவர் நம்மெல்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா ஒரு மணி நேரம் தியானத்தில் இருந்த சார் பல பேர் சொல்கிறத கேட்குறான் அருணும் அவர் கேட்குறாரு அரை நிமிஷ நேரம் ஒரு நிமிஷம் கூட இல்லை அரை நிமிஷ நேரம் என்னுடைய சரண கமலாலயத்தில் நிற்க முடியனால முருகா நீ தான் அதுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்க சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க முடியலங்கிற அரை நிமிஷ நேரம் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு திருச்சாப்பள்ளி திருப்புகளில் நான் என்ன செய்யணும் மனம் அசையாமல் இருக்கணும் வாசித்தும் காண உதாது பூசித்தும் கூட உணாதது வாய்விட்டு பேச உணாதது அந்த பொருளை பற்றி வாய்விட்டு பேச முடியுமா பூசித்து காண முடியுமா வாசித்தால் சொல்ல முடியுமா வாசித்து காண உணாதது பூசித்து கூட உணாதது வாய்விட்டு பேச உணாதது அந்த பொருளை நீ என்னன்னு எனக்கு பொருளை காட்டி கொடுத்தா தானே நான் அந்த சரணக்கமலாலயத்தில் போய் நின்றாதானே அசைவானது இல்லாமே சன்மார்க்கம் வரும் என் மனம் அசைந்து கொண்டே இருக்க அசைவானது இல்லாமல் சன்மார்க்கத்துக்கு நான் வரணும்னா இந்த அரை நிமிஷம் நேரமாவது சரண கமலாலயம் என்ன பண்ணுறது எது கமலாலயம் தெரில எது ஆலயம்ன்னே தெரில தேகாலயம் இந்த தேகாலயத்துக்குள்ளே பெருங்கோவில் எதுன்னு தெரியல கருப்புக்கூடம் அதில் அந்த கமலம் எதுன்னு தெரியல அந்த சகசர கமலம் தெரிஞ்சு அந்த சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் நான் நிற்கணுமே அருணகிரி நாதருக்கே அது கிடைக்கல அப்புறம் ஒன்று சொல்கிறாரு இந்த மனம் அசையக்கூடன்னு நான் பார்க்குறேன் ஆனால் என்னால் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல சும்மா இரு சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்தலனே கந்தர் அனுபூதியில் பனிரெண்டாவது பாட்டில் அன்புகநாதர் கேட்குறார் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஆனால் அந்த மா பொருள் அம்மா பொருள் ஒரு அர்த்தம் அம் அம்னா இம் என்ற சுழ்மனைக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் அம் இம் என்ற சுழ்மனைக்குள்ள இருக்கிற அந்த பொருள் வஸ்து அந்த மா பெரிய மான்னா பெருசு பெரிய பொருளை என்னால் தெரிஞ்சிக்க முடியல தெரிஞ்சுக்கிட்டால் நான் சும்மா இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் திருமண சொல்ல மாதிரி அசைவானது இல்லாமல் சன்மா இருக்குது எப்போ வரலான்னா நான் சும்மா இருக்கணும் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே அதுக்கு என்ன செய்யணும் சுவாமி மலை சொல்கிற மாதிரி என்னுடைய இருக்கிற குருபுரான் காட்டி கொடுத்த அந்த சரண கமலாலயத்தில் அரை நிமிஷம் நேரம் மட்டும் நிற்கணும் நிற்க முடியல நான் சட கசடை மூட மட்டி பல வினையினாலே நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி உய்து பெறுவேன் என்னால் அந்த வாசித்தும் காண உணாத பொருள் பூசித்தும் கூட உணாத பொருள் வாய் விட்டு பேச உணாத அந்த பொருள் திருச்சிராப்பள்ளி திருப்பகலில் சொல்கிறார் அருண் தான் இந்த அசையாமல் இருக்கிறது எப்படின்றது அவர் பல முறை சொல்கிறார் தாய்மானவரும் கேட்குறார் வாதுக்கு வந்து திருத்த மல்லரை போல் பாழ்த்த மனம் எதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே வம்புக்குன்னு ஒருத்தர் சண்டை வந்துட்டான் அவங்கள்ட்ட எப்படி தப்பிங்க அந்த மாதிரி இந்த மனம் என்ற ஒன்று என் உள்ளே உட்காந்து என்னை அடை கொண்டே இருக்குது ஒரு நிமிஷம் அது நிற்க மாட்டேங்குது நிற்காமல் போய்கிட்டே இருக்குது இன்னும் சொன்னார் சூதாடுவார் போல் மனம் துவண்டு துவண்டு வாதாடின் என் செய்வேன் பராபரணேன் சூதாடுறவன் ஒரு நாளும் அவன் மனம் அமைந்தது திரும்பி 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 வச்சு இழந்துடலாம் எடு இழந்ததெல்லாம் எடுத்துடலாம்னு நினச்சி சூதாடிக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் இழப்பது போல் இந்த மனம் அமைதிக்கே வராமல் என்னை மீண்டும் 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 இந்த துன்ப சாகரத்தில் தள்ளி என்னை அலைக்கழிக்கிறதே இந்த பாட்டு பசு பாசம் நீக்கணும் பதியுடன் கூட்டணும் உங்களுக்கு நினைவு நான் முதல் தந்திரத்தில் ரொம்ப முன்பதிவில் உபதேசத்தில் மூணாவது பாட்டு பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு பார்த்துருக்கோம் அதே சித்தாந்த கருத்தை வைத்து இது இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா பதியாகி இருக்கிற இறைவனோட நீங்கள் கூடணும்னா ஒன்றே ஒன்று அசைவானது இல்லாமல் மனம் அசையாம மனதற்ற பரிசுத்தினில் நிற்க முயற்சி செய்வோம் குருவருள் கிடைக்க பாடுபடுவோம் உயர்வோம் உய்தி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம்